அப்புறம் என்ன சினிமா ஸ்ட்ரைக் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்க. ஆமாம் தலைவா, யாரும் எதிர்பாராத வகையில் நேரத்தை முடிச்சுட்டாங்க. அப்படியா, என்ன நடந்ததுதான் உள்ள? அதான் என்னன்னா, அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை இல்லை, கியூபு தியேட்டருக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் உட்காந்து பேசியிருக்காங்க அமைச்சர்கள் முன்னிலையில். கடம்பூர் ராஜு, கே சி வீரமணி, ரெண்டு அமைச்சர்கள் முன்னிலையில் காரசாரமாக போயிருக்கு. அப்படியா? ஆமாம், விட்டா கொண்டா கொண்டா கண்டனா பேசி மத்தியானம் 3 மணிக்கு தான் உணவு இடைவேளை போயிட்டு வந்திருக்காங்க. திரும்ப வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் போயிருக்கு. அவ்வளோ காரசாரமான பேச்சுவார்த்தைக்கு நடுவில் சார், நான் பொதுக்குழுவை கூட்டி நான் சொல்லிடுறேன், எங்கள் ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு சொல்லிடுறேன். இல்லை இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைக்கு நிறுத்தப்பட்டது, வேலை நிறுத்தம் முடிந்ததுன்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்கன்ட்டாங்களாம். சரி, அப்படி பார்த்தாப்ப இவங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேறாமையே ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணி ஒத்துக்க வச்சாங்க. மேக்சிமம் இவங்க சொன்னது எல்லாமே வந்து ஒத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட். ஆமாம், இவங்க வரிசையாக கேட்டது எல்லாமே மேக்சிமம் சால்வ் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த வேலை நிறுத்தத்தில் வந்து விஷாலுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருச்சு. ஆமாம், உண்மைதான், அவருக்கு வந்து இது மிகப்பெரிய வெற்றி. அவருக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கே அது வெற்றியாக தான் நம்ம அதை பார்க்கணும். நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தியேட்டரில் வந்து கம்ப்யூட்டர் வைக்கிறது, அதை இங்கே மானிட்டர் பண்ணுறது, இங்கேருந்து அந்த ஒரு விஷயம் கவர்மெண்டே ஜிஓ போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆன்லைனில் போனோம்னா ரொம்ப வளவல்னு போகும். ஆன்லைன் டிக்கெட்டில் ஒரு டிக்கெட் புக் பண்ணால் 30 ரூபா சர்வீஸ் சார்ஜ்லாம் பண்ணுறாங்களா? அதெல்லாம் கிடையாது, நம்ம 4 ரூபா அப்படின்னு தான் கொண்டு வரணும். 4 ரூபா இவங்களே ப்ரொடியூசர் கவுன்சில், ப்ரொடியூசர் கவுன்சிலே அந்த பொறுப்பு. அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. ஏன்னா அவங்க தான் என்ன சொல்கிறது, ஒரு விவசாயிக்கு தான் அந்த உற்பத்தி பண்ணுறதுனுடைய கஷ்டம் தெரியுங்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கிறதோட கஷ்டம் வந்து படம் எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் ரேட்டை வச்சுக்கலான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் உண்மையிலே ஏன்னா அதுதான் நம்ம பெருசாக வரவேற்கணும். ஆமாம், சின்ன படங்களுக்கு அதாவது 70 ரூபா 50 ரூபா 30 ரூபா சரி அப்படி பேசியிருக்காங்க. ஓகே, அது வந்து தயாரிப்பாளர் சங்கமே சொல்லிடும். இப்போ இந்த மன்னர் வகைற மாதிரி ஒரு படம் வருதுன்னு வைங்களேன், 70 ரூபா அதிகபட்ச டிக்கெட் வித்துங்க, 50 ரூபா 30 ரூபா 70 ரூபா அதுக்கு தியேட்டருக்காரங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. அப்போ திடீர்னு அவங்க இன்னொரு கோரிக்கை வச்சிருப்பாங்கல்ல, இப்போ சின்ன படத்துக்கு நாங்கள் குறைக்கிறோம், அதே மாதிரி பெரிய ஹீரோ நடித்த படத்துக்கு நாங்கள் 500 1000 அப்படி வச்சுக்கவான்னு கேட்டாங்க. 500 1000 வித்துட்டு இருக்காங்க. இல்லை, அது வந்து அதிகாரப்பூர்வம் இல்லாமல் வைக்கிறாங்க. டிக்கெட் என்ன, 150 ரூபா டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஆமாம், வாங்குறது 1000 ரூபாயா இருக்கும். ஓகே, இது நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்கும் கண்டிப்பா. அது விமல் படத்துக்கு இருக்காது. இல்ல அது கரெக்டுங்க, நீங்க ஒரு ரஜினி படத்துக்கோ இப்போ ஒரு கமல் படம் ஒரு விஜய் அஜித் படத்துக்கோ இப்ப எங்க இஷ்டத்துக்கு நாங்க ரேட் வச்சுக்கிறோம், 500 1000 வச்சுக்கிறோங்க. அதிகாரப்பூர்வமற்ற வகையில அதை அவங்க பண்ணிப்பாங்க. நீங்க பண்ணாதீங்கனால அது நடக்க போறது கிடையாது. இப்ப ரஜினி படத்துக்கு 1000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க நான் தயாரா இருக்கேன்னா, அப்படி தயாரா இருக்கிறதுனாலதான அவங்க விக்கிறாங்க. தயாரா இல்லைன்னா அவங்க விக்க மாட்டாங்கல்ல. அப்படி சொல்ல முடியாது. நீங்க சொன்ன விஷயத்தை ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, இப்போ சின்ன படங்களுக்கு வந்து கம்மி ரேட்டு, அதை நாங்கள் பார்த்துருவோம், வாங்கி பார்த்துருவோம். இப்போ பெரிய படங்கள் வந்து கவர்மெண்ட் விதித்த கட்டணத்தோட அதிகமாக வாங்கினா அதுக்கு விஷால் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்லாம் ஒரு ஒன்றுமே இல்லைங்க. சரவணா ஸ்டோர் ஃபார்முலா தான், நீங்கள் வந்து ஒரு லுங்கிக்கு 20 பைசா லாபம் வச்சு 1000 லுங்கி விற்கிறதும் ஒன்று தான், ஒரு லுங்கிக்கு 20 ரூபா லாபம் வச்சு 10 லுங்கி விற்கிறதும் ஒன்று தான். இப்போ சின்ன படங்களுடைய கணக்கு அப்படி தான். என்னென்னா 150 ரூபா டிக்கெட் வருமோ உள்ளே வரமாட்டேங்கிறான், நான் வரமாட்டேன் சார், விலை அதிகமாக இருக்குன்னு போயிடுறான். இப்போ அதுவே நீங்கள் 50 ரூபாய்க்கு வச்சிங்கன்னா, அட வெளியில் வெயிலில் தெரியறதுக்குள்ளே ஏசியில் போக்காருமே அப்படின்னு ஒரு 100 பேர் வருவான். அப்போ அந்த ஆவரேஜ் கணக்கு கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு வாடகை கொடுக்கறது, சம்பளம் கொடுக்கறது, கரண்ட் பில் கட்டுறது எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும் இல்லையா? இல்லை இல்லை, அந்த மாதிரி ஒரு நன்மை நடந்துச்சுன்னா உண்மையிலே நம்ம வரவேற்க வேண்டியது. இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்காமல் இருக்கணும். இது சின்ன படம், 50 ரூபா தான் கொடுத்துருக்கான், இவனுக்கு எதுக்கு ஏசின்னு ஏசியை பாதியில் ஆஃப் பண்ணுறது, அதுவும் நடக்கும்ல. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண, ஃபேனை பாதியில் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் முன்னாடி. இல்லைப்பா, நீ காமெடியாக சொல்கிறீங்க. நீங்கள் சின்ன படம் போட்டாலும் பெரிய படம் போட்டாலும் இபி சார்ஜுங்கிறது ஒன்று தானே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அதில் ஏதாவது சிக்கன நடவடிக்கை பண்ணலாங்கிறதுக்காக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சில தேட்டர்லாம் ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படியா? ஒரு வழியா விஷால் தீத்துட்டாரு. ஆனா இன்னொரு பெரிய பிரச்சனை அவர் தலைக்கு மேல இருக்குல்ல. ஏன்னா இப்ப ரிலீஸுக்கு தயாரான படங்கள் இப்ப நம்ம கேள்விப்பட்ட வரைக்குமே அது ஒரு 30-40 படம் இருக்கு. 30 படம் இருக்கு. அதான் சொல்றேன், இந்த வெள்ளிக்கிழமை நான் வருவேன் நிக்கிறாங்க, அதுலயே 30 பேர் இருக்காங்க. 30 பேர் இருக்காங்க. அதை எப்படி இவர் முறைப்படுத்த போறாரு, அதுக்கு என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்காரு? இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, எப்படி முறைப்படுத்த போறோம். ஆமா, அதாவது சென்சார் சர்டிபிகேட் படி, அந்த டேட் செய்யப்பட்ட தேதி படி ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடியே இப்ப இருக்கிற அந்த 30 படமும் சர்டிபிகேட்டை கையில வச்சுட்டு இருக்கிற படம்,
இதில் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி எப்படி வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது இன்றைக்கி பேசுகிறாங்க. ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ மெர்க்குரி படத்துக்கு வந்து இவங்க முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா அது பல மொழிகளில் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. இவங்க கேட்டுக்கிட்டதுனால தமிழில் அவங்க ரிலீஸ் பண்ணால மற்ற லாங்குவேஜ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ப்ளஸ் பைரசி வந்துருச்சு. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாளாக நாளாக வந்து தமிழில் வந்து அது மிகப்பெரிய ரிஸ்க் தானே. ஆமாம். அதனால் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து மெர்க்குரி படத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இருக்கலாம் ஒரு பங்கு கிடக்கட்டும். பில்லா பாண்டி நம்ம ஆர்கே சுரேஷ் அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஏன் படத்தால் ஆரம்பிச்சது தான். ஏன்னா தகராறு தெரியுங்களா, பில்லா பாண்டியில் ஆரம்பித்த தகராறு. ஆமாம். அப்படி போச்சு, தகராறாச்சு, அப்புறம் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரைக் வரைக்கும் வந்துச்சு. புரியுதா? அதனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை என்னாலதான் ஆரம்பிச்சு இப்படி ஒரு தீர்வுக்கு வந்திருக்கு. அதாவது மொத்த கிரெடிட்டா விடுங்க ஏன்ன்ற புரியல, மொத்த கிரெடிட் அவருக்கு வேணுங்கிறாரா இல்ல என்னது? என் படம் ரிலீஸுக்கு நான் ரெடியா இருக்கேன்யா, என் படத்தை வரிசையில முதல்ல கொண்டு வாங்கன்றாரு. பில்லா பாண்டி பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த படத்துல ஒரு சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்றாங்க, அதோட லிரிக் என்ன தெரியுமா, எங்க குல சாமியா. யாருன்னா அஜித் ரசிகர் தான் அந்த ஹீரோ. அஜித்துடைய புகழ் பாடுற மாதிரி ஒரு பாட்டு அந்த படத்துல இருக்கு. அஜித் வந்து அவங்களுடைய குலசாமியா. காவேரி பிரச்சனை வரும்போது அவர் வரமாட்டாரு, எந்த தமிழ் சார்ந்த பிரச்சனைனா வரமாட்டாரு. ஆனா அவரை வந்து ஒரு தமிழ் படம் வந்து ஒரு குலசாமியா சித்தரிக்குது. இதை நினைச்சும் போது அழுகுறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. நீங்க நேர்ல பாத்துக்கிறீங்க, நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஒரு பாட்டு ஒண்ணு வச்சா இந்த படத்துக்கு வருவாங்க. அப்படியா? அதுக்காக அப்ப வந்து விசிறின்னு ஒரு படம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்ன வச்ச அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களை வச்சு வந்துச்சு தியேட்டர்ல ஒரு ஈ காக்கா இல்ல. அந்த டைரக்டர் வந்து சினிமாவே வேணான்னு போயிட்டாரு. அப்ப ஏன் அந்த படத்தை அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் காப்பாத்தல, படம் பாக்கல? கரெக்ட் தாங்க. என்ன அப்படிமா சாமி, நீங்க நேர்ல பாத்துருக்கீங்களா? அதே சமயம் டீக்கா காரவங்க எல்லாம் சாமியை வந்து கல்லுன்னு சொல்லுவாங்க. அதான் சொல்ல வந்தேன், எல்லா பஞ்சாயத்தையும் தீந்து ஏறக்குறைய 40-45 நாளைக்கு அப்புறமா படங்கள் ரிலீஸ் ஆக போற நேரத்தில் உதயநிதி ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு பாருங்க. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் படங்களை ரிலீஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னா எனக்கு என்ன டவுட்டா தெரியுதுன்னா, இப்ப ஸ்ட்ரைக் முடிஞ்சிருச்சு, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல படங்கள் ரிலீஸ் ஆகும்ல, அதுல வந்து 20,000 கண்களும் இருக்குது. அதாவது மார்ச் மாசம் ரிலீஸ் ஆக வேண்டிய லிஸ்ட்ல பாஸ்கர் தி ராஸ்கல், 20,000 இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருந்தது. இப்ப அந்த அருள்நிதி நடிச்ச படம் முதல்ல வர்றதுனால ஒருவேளை அருள்நிதிக்கு எதிரா இவர் வந்து ஏதாவது நினைக்கிறாரா? என்ன சொல்ல வர, அருள்நிதிக்கு உதயநிதிக்கு ஏதோ குடும்பத்துல பிரச்சனை, அதனால அவர் படம் வராம இருக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாருன்னு அர்த்தமா? வாய கழுவுங்க சகோதரர்கள். அவங்க சரி அண்ணன் அண்ணங்கிறாரு அருள்நிதி உதயநிதிய. சரி, எல்லாம் எங்க போனாலும் உதயநிதியே ஒரு வார்த்தை அவர் சொல்லாம போறது இல்லையா? அப்புறம் எப்படி தான் தம்பி பாருங்க, அவ்வளவு பாசத்தோட இருக்காருல்ல. ஆமா, ஓகேங்களா? அதே பாசம் தாத்தா மேல வேணாமா? அதே இன்னைக்குதான் கச்சி ராஜாங்கிற தாத்தா வந்து அவ்வளோ காலமா விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, கண்டிச்சு ஒரு ட்வீட் கூட இவர் போடலையே. அப்புறம் தாத்தா மேல பாச வேணாமா? அதாங்க கொஞ்சம் பரபரப்பா இருப்பாரு. சாயங்காலம் பேப்பரை பார்த்து, எது சாயங்காலம் பேப்பரா? ஏன் பேப்பர் ட்விட்டர்ல தானங்க போட்டிருக்காரு கச்சி ராஜா? அதாங்க சொல்லுவாங்களே, இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்ல வரும் இது மாதிரி வந்து கச்சி ராஜா கருணாநிதி மேல் தாக்கு அப்படின்னு. ஆனா நான் நினைக்கிறேன் அதை உதயநிதி பார்த்திருக்க மாட்டாரு கச்சி ராஜாவுடைய. ஏன் தெரியுமா? உதயநிதியுடைய பழக்கம் என்னன்னா, அவரை வந்து நீங்க விமர்சனம் பண்ணா ட்விட்டர்ல வந்து பிளாக் பண்ணிடுறாரு. இப்ப என்னையெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி ஹெச்ராஜா மேல கடுப்புல வந்து ஹெச்ராஜாவே ஒரு பிளாக் பண்ணி வச்சு அதனால ஹெச்ராஜாவுடைய விமர்சனத்தை ஒரு படிக்கல போல இருக்கு. ஏங்க அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது, அதெல்லாம் ஈஸியா கண்ணில் படுறதுதான். டிவில வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஹெச்ராஜாவோட குடும்பாவை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரோட போட்டோ எடுத்து சப்பல் வச்சு சங்கு சங்கு சங்குன்னு ரோட்ல போட்டு அடிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஹெச்ராஜா படத்தை தான் அடிக்கிறாங்களா? ஆமா ஆமா, படம் அதான் இன்னைக்கு சொல்லுவார். ஸ்டாலின் வந்து ராஜெல்லாம் அவரை பத்தி இல்லைன்னா வந்து அந்த அழுந்து இறங்கி அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அளவுக்கு எல்லாம் சரி சமமா பேசுற அளவுக்கு நான் வந்து அவ்வளவு கீழ்த்தரமான ஆள் அப்படின்னு அவரு வந்து போயிட்டாரு. இவரும் வந்து என்ன அந்த ஆளுக்கு சரி சமமா நம்ம ஒரு ட்வீட் போடணுமா அப்படின்னு கூட நினைச்சு ஒதுங்கிருக்கலாம். ஆனா தொண்டர்கள் வந்து சும்மா இல்லை.
அவசியம் இல்ல. குறைந்தபட்சம் அதற்கான எதிர்வினையாவது வந்தாகணும்ல. வருங்க, அப்ப வரல என்னப்பா ஹெச்ராஜா மாதிரி ஆட்களுக்கு ஒரு தைரியம் வந்துடாதா? நம்ம இவ்வளவு சொல்லி உங்களுக்கு சொரணம் இல்லையே நினைக்க மாட்டாரா? இருக்கீங்க கலைஞர் மேடையில பேசும்போது அன்பான உடன்பிறப்புலன்னு அந்த பக்கம் கையை காமிச்சாருன்னா இங்க எவ்வளவு சில சொல்லு பேசிட்டு இருக்கேன் அட்ரான்னு அர்த்தம். அப்படி அது மாதிரி கையை காட்டணும். அந்த மாதிரி இவர் சொல்லுவாரு, எனக்கு தரந்தாளுன்னு ஒரு சொன்னாருன்னா அப்ப நீங்க மற்ற ஆட்கள்லாம் பாத்துக்கங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே. கேக்குறேன், கருணாநிதி குடும்பத்தை வந்து ஹெச்ராஜா வந்து தொடர்ந்து தேச விரோத சக்தினே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. உங்களை உதயநிதி பிளாக் பண்ணார்ல, ஆமா, அப்புறம் என்ன நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு? இல்ல நம்ம பத்திரிகையாளர்கள்ங்க, நம்ம யாருமே விரோதி கிடையாது, யாருமே யாருக்கும் பயாஸ்டா நம்ம நடப்பை பேசுற பாராட்டுவாரு. ஆனா பாராட்டுற மாதிரி ஹெச்ராஜா எதுவும் பண்றது இல்லையங்க. அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. யாரு நல்லது செஞ்சாலும் நம்ம பாராட்ட தானப்பா செய்வோம். சரி ஓகே. அதான் என்னன்னா, நீங்க உதயநிதி பத்தி பேசும்போது அருள்நிதி இல்ல சொன்னீங்க. உதயநிதி மனைவி இயக்குன படமே வரப்போகுது, காலி வர வேண்டிய லிஸ்ட்ல இருக்குத. அப்ப எதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ட்வீட் போடுறாரு பாருங்க. புதுநலத்தோட போட்டுருக்கு. அது எப்படிங்க சொல்றாரு? நீங்க காவிரி மேலாண்மை வரட்டும், உங்க மேலாண்மை வாரியம் அமைக்கட்டும், அப்புறம் நீங்க படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுங்க, எல்லாம் மகிழ்ச்சியா போய் பாப்போம். உதயநிதிக்கு தெரியல, எதிர்ப்பு காட்ட வேணாமா? காவிரி மேலாண்மை வாரியம் இன்னும் 50 வருஷத்துக்கு அமைக்க மாட்டேனோ உதயநிதிக்கு தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சுகிட்டே எப்படி இல்ல அவரே வந்து ஒரு அரசியல் பண்றாரா? என்னன்னா, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிற பிரச்சனை தமிழ்நாட்டுல பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. சோ இத டைவர்ட் பண்ணனும், அதுக்கான விஷயமா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இப்ப கவர்னர் வந்து அந்த பெண் நிருபரை போய் கன்னத்தில் தட்டியிருக்காருல்ல, அதுவும் கூட யோசிச்சு பார்த்தா திட்டமிட்டு பண்ண மாதிரி தான் தெரியுது. நேத்து வரைக்கும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிற போராட்டம் தான் பயங்கரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப கவர்னர் பிரச்சனை வந்து விசுரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ராஜாவுடைய ட்வீட்டுக்கு அப்புறமா ராஜா பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் இவங்க திட்டமிட்டே பண்றாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு பாருங்க, காவேரிங்கிற விஷயத்த ஊடகங்களும் மறந்துடும், இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளும் மறந்துடும். அதுக்காக தான் நான் சொல்றேன், இதெல்லாம் என்னன்னா திட்டமிட்டு பண்றாங்க. நடக்கிறப்புறம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதாவது காவேரி மேலாண்மை வாரிய பிரச்சனையும் திசை திருப்பல் வேலைங்கிறீங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை தாங்க வரும்? திடீர்னு பாருங்க, இன்னைக்கு ஜீவிதா மேல ஒரு பழி தூக்கி போட்டாங்க. என்ன மாட்டுறது? பழியா? பழியா என்னன்னு தெரியலங்க, நிஜமா பழியான்னு நமக்கு தெரியல. ஆனா அவருடைய கணவர் இதுதான்டா போலீஸ் ராஜசேகரன், அவருக்கு இந்த அம்மாவே வந்து பெண்களை ரெடி பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அவங்க கதறி அழுது, ஐயோ நான் அப்படி பண்ணுவேனா, என்ன அப்படி அசிங்கமா வந்து என்னை பத்தி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து அந்த தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு சினிமா இல்லாத குறையெல்லாம் சேர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்ப தமிழ் சினிமாவில் வந்து டிரான்ஸ்பரன்சி வேணும், டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொல்லிட்டு இப்ப போராட்டங்கள் முன்னெடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இப்ப ஆந்திரா சினிமாவிலையும் வந்து எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும், இங்க வந்து நடிகளுக்கு நிறைய கொடுமைகள் நடக்கு அப்படின்னு இந்த பாதிக்கப்பட்ட நடிகர் பூரா களம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குலுங்கி குலுங்கி அழுதுருக்காங்க, ஒரு 4-5 நடிகர் வந்து குலுங்கி குலுங்கி அழுதுருக்காங்க, எங்களை வந்து ரொம்ப அந்த இது பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து குலுங்கி குலுங்கி கதறி அழுதுருக்கு. கஷ்டமா தான் இருக்கு, வெளிப்பாடு தான் அது. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொரு துணை நடிகெல்லாம் வந்து வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வந்து ஆந்திரா சினிமா இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் அப்படியே ஒரு பரபரப்பாவே இருந்துகிட்டு இருக்குது. பெண்கள் மீதான அந்த பாலியல் துன்புறுத்தல் இன்னைக்கு நேத்து உள்ள விஷயம் கிடையாது. கடனேன்னு பொறுத்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வந்து நடிக்கலன்னா கூட வேறு வேறு வழிகள் இருக்கு பொழைக்கிறதுக்கு. கண்டிப்பா நீங்க நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு துணை நடிகை இந்த வடபழனி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வேர்க்கல்ல வந்துட்டு இருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க தெளிவா, ஒரு நாள் யதார்த்தமா போய் வேர்க்கல்ல வாங்குற இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு பார்த்தா, அவங்க நிறைய படங்கள்ல துணை நடிகையா நடிச்சுவாங்க. ஒரு கட்டத்தில் சலிச்சு போய் இவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியாம, ஆனால் போங்கடா அதுக்கு வேர்க்கல்ல வந்து பொழைச்சிடலான்னு வந்துடுறாங்க. இந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் வரும்போது
போறது போறோம், எவனையும் விட்டுட்டு போக கூடாது, பிளாஷ் பண்ணிட்டு போகும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆளாளுக்கு பேசி இந்த சினிமா வந்து ஓரளவுக்கு திருந்துனா நல்லது. இல்ல இல்ல, என்ன முக்கியமா அப்படின்னா, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் என்னன்னா, இந்த சினிமா மேல இருக்கிற அந்த கவர்ச்சி இருக்குல்ல, என்ன சொல்றது, அந்த பிம்பம் வந்து உடஞ்சா நல்லா இருக்கும். மக்களுக்கு வந்து இதனுடைய யதார்த்தம் புரியணும். இதுல நடிக்கிறவங்களும் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் தான், இவங்க எல்லாம் கடவுள் கிடையாது அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியை இந்த இந்த மாதிரியான செய்திகள்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டாங்க, அவர் இப்போ சினிமாவில் ஒரு படத்தில் ஹீரோ. ஆமாம் ஆமாம், ஏதோ ஒரு படத்தை நடிச்சார். அவர் கேட்டேன், சார் நீங்கள் வந்து ஒரு போராளி, ஒரு சமூகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர், நீங்கள் நீங்கள் எதுக்கு அந்த சினிமாவில் நடிக்க வந்தீங்க, இங்கே சினிமா எப்படி இருக்குது என்னங்கிறது நீங்கள் கேள்விப்படாதது இல்லை, இந்த குப்பையில் நீங்கள் எதுக்கு வந்து விழுந்தீங்க அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க, அதாவது சினிமா ஹீரோக்களை ஒரு தேவதூதனாகவோ அவதார புருஷனாகவோ பார்க்குறாங்க, இங்கே அப்படிலாம் கிடையாது, எல்லார் மாதிரியும் அவங்களுக்கும் எச்சு வேர்வை எல்லாம் உண்டு, அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு உழைக்கும் வர்க்கத்துலேருந்து ஒருத்தனை நான் வந்து ஹீரோவை நடித்தேன், என்னுடைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னார் அவர். அது ஒரு வகையில் சரிதாங்கிறேன்னா, அந்த யதார்த்தம் வந்து தெரியணும், கண்டிப்பாக ஒன்றும் பெரிய வானத்துலேருந்து குதித்தவங்க கிடையாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதான் இது கடந்த காலங்களில் வந்து பல பேருக்கு புரியலை, ஐ மீன் வர்ற தலைமுறையாவது இதை புரிஞ்சுக்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும்.